இன்றைய தினம் பஞ்ச சம்ஸ்காரம் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம பார்க்க இருக்கோம். பஞ்ச சம்ஸ்காரம் என்றால் பஞ்ச சம்ஸ்காரம் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். அதாவது பஞ்ச என்றால் ஐந்து, சம்ஸ்காரம் என்றால் சடங்கு என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது தகுதி அளிக்கும் ஐந்து சடங்குகள் என்று பொருள். ராமானுஜர் நிறுவிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி தகுதியுடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியரால் மட்டுமே பஞ்சசம்ஸ்கார சடங்குகள் வைணவர்களுக்கு செய்விக்கப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் விஷ்ணுவை பிரதானமாக கொண்டு அந்த கடவுளை வழிபடக்கூடிய மார்க்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சன்மார்க்கம் என்று பொருள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிறுவியவர் பகவத் ராமானுஜர். அதாவது ராமானுஜர் மூலம் திருமால் திருவடியை அடைய விருப்பமுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எவரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதாவது ஆண் பெண் ஜாதி மத வேறுபாடின்றி பஞ்சசம்ஸ்கார சடங்குகள் செய்விக்கப்படுகிறது. சரி, இப்போ நம்ம சடங்கு முறைகள் அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சசம்ஸ்கார சடங்குகளை ராமானுஜர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, அவரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள் வழிவந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களால் மட்டுமே பஞ்சசம்ஸ்கார சடங்குகள் சீடர்களுக்கு செய்விக்கப்படுகிறது. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்ற விரும்பும் எவருக்கும் ஆண் பெண் வேறுபாடின்றி ஜாதி மத வேறுபாடின்றி செய்விக்கப்படுகிறது பஞ்சசம்ஸ்கார சடங்கு. அதை செய்வதன் மூலம் நமக்கும் ராமானுஜருக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சடங்காக இதை நாம் பார்க்கின்றோம். அதாவது மோட்சத்தின் போது திருமாலடியை எளிதில் அடைய, அவனது பாதங்களை பற்றி கொள்ள இது சுலபமாக இருக்கும் என்பது நம்பிக்கை, ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நம்பிக்கை. பஞ்சசம்ஸ்கார சடங்குகள் என்றால் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் சம்பிரதாயம் சடங்கு எதுவென்றால் சங்கு சக்கரமுத்திரை பதித்தல். அதாவது அக்னியில் சூடேற்றப்பட்ட சக்கரம் மற்றும் சங்கு முத்திரைகளை பக்தர்களின் வலது மற்றும் இடது தோள்பட்டையின் மேல் ஆச்சாரியர் மூலம் பதிப்பது, அதுதான் சங்கு சக்கர முத்திரை பதித்தல் என்று முதல் சம்பிரதாயம் சடங்கு. இரண்டாவது சடங்கு திருமண் காப்பிடுதல். அதாவது சீடனுடைய நெற்றி கழுத்து மார்பு முதுகு தோள்பட்டை வயிறு ஆகிய 6 இடங்களில் 12 திருமண் காப்புகளை விஷ்ணுவின் 12 சிறப்பு பெயர்களை கூறி ஆச்சாரியர் காப்பிடுவார். இது இரண்டாவது சடங்கு திருமண் காப்பிடுதல். மூன்றாவது தாசியநாமம் சூட்டுதல். அதாவது ஆண் பக்தர்களுக்கு ராமானுஜதாசன் என்றும் பெண் பக்தர்களுக்கு ராமானுஜதாசி என்றும் சிறப்பு பெயரிடுவர். அதாவது விஷ்ணு பக்தரின் பிறப்பு பெயர் வாசுதேவன் என இருப்பின் பஞ்சசம்ஸ்காரத்தின் போது அடியேன் வாசுதேவ ராமானுஜதாசன் என்று பெயரிடுவர். அதாவது ராமானுஜருடன் தாங்கள் தொடர்புடையவர்கள் என்பதை குறிக்க ராமானுஜதாச பெயர் புதிதாக ஆச்சாரியர்களால் சூட்டப்படுகிறது, தாசியநாம சூட்டுதல். நான்காவது மந்திர தீட்சை அளித்தல். அதாவது 3 தெய்வீக இரகசியத்ரயம் என்று கூறுவார்கள். அதாவது புனித இரகசிய திரய மந்திரங்கள் எனும் 8 மந்திரம், துவய மந்திரம், சரமஸ்லோகம் என்று இரகசியத்ரய ஆகிய மந்திர தீட்சை பெறும் சீடரின் காதில் மட்டுமே கேட்கும்படி ஆச்சாரியர் மந்திர தீட்சை அளிப்பார். இதுவே மந்திர தீட்சை அளித்தல் என்று நான்காவது சடங்கு. ஐந்தாவது யஜ்ஞம். அதாவது திருமாலை வழிபடும் முறைகள், ஆகார நியமம் அதாவது உணவு நியமம் மற்றும் வைணவ அடியார்களுடன் நடந்து கொள்ளும் முறைகளை சீடர்களுக்கு ஆச்சாரியர் விளக்குவார். இதுவே ஐந்தாவது சடங்கு யஜ்ஞம் என்று கருதப்படுகிறது.
முதல் ஒன்று சங்கு சக்கர முத்திரை பதித்தல், இரண்டாவது திருமண் காப்பிடுதல், மூன்றாவது தாசியநாமம் சூட்டுதல், நான்காவது மந்திர தீட்சை அளித்தல், ஐந்தாவது யஜ்ஞம். இந்த ஐந்தும் ஆச்சாரியன் மூலம் நாம் பெறுவதே பஞ்சசம்ஸ்காரம் என்று பொருள். அதாவது சீடனுக்கும் ராமானுஜனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல். ராமானுஜரை குருவாக கொண்டு திருமாலிடம் நாம் அடி சேர்தல், இதுவே முறையாக கருதப்படுகிறது. இந்த சம்பிரதாயம் ராமானுஜருக்கு மதுராந்தகம் என்னும் இடத்தில் பெரிய நம்பிகள் மூலமாக இந்த சடங்குகள் செய்விக்கப்படுகிறது. இன்றும் நாம் மதுராந்தகத்துக்கு சென்று பார்த்தால் ஏரிகாத்த ராமர் சுவாமி சந்நிதியில் ராமானுஜர் பெரிய நம்பிகளிடமிருந்து இந்த பஞ்சசம்ஸ்காரம் பெற்றதற்கான சான்றுகள் இன்றும் காணப்படுகிறது. சுமார் 1003 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வு இன்றும் நாம் சென்று பார்த்தால் அந்த இடத்தை நம்மால் நேரடியாக காண முடியும். அதாவது ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் மூலம் அந்த சங்கு சக்கரம் பதிக்கப்பட்ட அந்த சங்கு சக்கரங்கள் இன்னமும் அங்கு காணப்படுகிறது. மேலும் ராமானுஜரை நாம் அங்கு வெண்மை நிற ஆடையில் காணலாம். இப்படிப்பட்ட உன்னதமான இடம், ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த இடம் எதுவென்றால் மதுராந்தகம். அதற்கு துவயம் விளைந்த திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. மதுராந்தகம் ஏரிகாத்த கோதண்டராமர் சன்னதியில் இந்த நிகழ்வு நடந்தது. அதுவே பஞ்சசம்ஸ்காரம் என்று நம்மால் உணர முடிகிறது. தன்யவாதாக.